ஈஸியாக குக்கரில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு, அதில் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்க்கணும். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. நான் இன்றைக்கி ஒரே ஒரு காய் முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். சாம்பார் பொடி போடணும். கல் உப்பு சேர்க்கணும். எல்லாத்தையும் கலந்து விடணும். மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததும் இறக்கிடணும். இப்போ இறக்கின உடனே மாங்காய் கொஞ்சம் அரைப்பழமாக இருக்கும்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். மல்லித்தலையும் சேர்க்கணும். இப்போ டிஃபன் சாம்பார் ரெடியாயிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.